Hello friends, நம்ம சேனல்ல மார்ச் மாசத்துல இருக்கிற செலிபிரேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வர என்னென்ன செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இன்டர்நேஷ்னல் டேஸ் நேஷ்னல் டேஸ்லாம் கொண்டாட போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மார்ச் 1லேருந்து 5ஆம் தேதி வர என்னென்ன செலிப்ரேஷன்லாம் கொண்டாடுறோம் அப்படின்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மார்ச் 6க்கான செலிப்ரேஷன், நேஷ்னல் ட்ரெஸ் டே. ட்ரெஸ்ஸில் இப்போது பல வெரைட்டிஸ் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஆஃபீஸில் டீச்சிங் லைனில் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பார்ட்டிஸ்க்கு போகும்போது மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பல வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீலை கொண்டாடும் தினம்தான் நேஷ்னல் ட்ரெஸ் டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேம்சேக் டே. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நேமை பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணி வைப்பாங்க. நமக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். மேபி அவங்க யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க நேமை கூட நமக்கு வச்சிருக்கலாம். நேம்சேக் டேயில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நேமுக்கான அர்த்தத்தை பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நேஷ்னல் ஓரியோ குக்கீ டே. ஓரியோ பிஸ்கட் மேக்ஸிமம் நிறையா பேருக்கு பிடிச்ச ஒரு பிஸ்கட், குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிஸ்கட்னே சொல்லலாம். ரெண்டு சாக்லேட் பிஸ்கெட்டுக்கு நடுவில் ஒயிட் இல்லை ஸ்ட்ராபெரி இல்லை சாக்லேட் க்ரீம் வச்சு டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஓரியோ குக்கி பிஸ்கட். ஒன் கிளாஸ் மில்க்கு இல்லை டீயோட ஓரியோ பிஸ்கட் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நேஷ்னல் ஓரியோ குக்கி டேயில் ஓரியோ பிஸ்கட்டோட கொண்டாடலாம். அடுத்து வர்றது நேஷ்னல் ஒயிட் சாக்லேட் சீஸ் கேக் டே. டெசர்ட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கான தினம்தான் நேஷ்னல் ஒயிட் சாக்லேட் சீஸ் கேக் டே. இந்த ஒயிட் சீஸ் கேக் மேலே ஃப்ரூட் சாக்லேட் இல்லை ஒயிட் க்ரீம் வச்சு சாப்பிட்லாம். நேஷ்னல் ஒயிட் சாக்லேட் சீஸ் கேக் டேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒயிட் சீஸ் கேக்குடன் செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் ஃப்ரோசன் ஃபுட் டே. இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எல்லாருமே வேலைக்கு போகிறோம். நம்ம லைஃப் ஸ்டைலே ரொம்ப பிஸியாக இருக்குது. காலையில் வேலைக்கு போகிறதுக்குள்ளே சமைக்கணும் அப்படின்னா நைட்டே காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடுறோம். ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த ஃபெசிலிட்டியை கொண்டாடுற தினம்தான் நேஷ்னல் ஃப்ரோசன் ஃபுட் டே. அடுத்ததாக நேஷ்னல் டென்டஸ்ட் டே. நேஷ்னல் டென்டஸ்ட் டே ஓரல் ஹெல்த்தை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற ஒரு டேவாக இருக்குது. இன்றைய தினத்தில் டீத்தோட இம்பார்ட்டன்ஸ், எப்படி பற்களை பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்தை பராமரிக்கிற டாக்டரை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் நேஷ்னல் டென்டிஸ்ட் டே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மார்ச் 7க்கான செலிப்ரேஷன், நேஷ்னல் க்ரௌன் ரோஸ்ட் ஆஃப் போர்க் டே. போர்க் மீட் பழங்காலத்தில் இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிஷ். இதை பலரும் விரும்பி சாப்பிட்றாங்க. போர்க் மீட்டில் நிறையா டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் க்ரௌன் ரோஸ்டட் போர்க். இந்த க்ரௌன் ரோஸ்டட் போர்க் மீட்ஸ் குக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுற டே தான் நேஷ்னல் க்ரௌன் ரோஸ்ட் ஆஃப் போர்க் டே. அடுத்ததாக நேஷ்னல் சீரியல் டே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டயட் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா மட்டும்தான் அந்த டே ஃபுல்லாக நம்மளால் நல்லா ஒர்க் பண்ண முடியும். அப்படி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு, திணை, குதிரைவாளி, உடைத்த கோதுமை, மக்காச்சோளம், ஓட்ஸ் இது மாதிரியான தானியங்கள்லாம் உணவில் எடுத்துக்கணும். இதை கொண்டாடுற தினம் தான் நேஷ்னல் சீரியல் டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் பி ஹியர் டே. ஆல்ரெடி சக்ஸஸ் ஆன ஒரு பிஸ்னஸுக்கு புதிய ஐடியாஸ் கொடுத்தா அதை உடனே அக்செப்ட் ஆகும். ஆனால் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏதாவது புதிய ஐடியாஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம பேசாமலாம் இருக்கக்கூடாது. நம்மளோட தாட்ஸ், நியூ ஐடியாஸை கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணணுன்றத சொல்கிற டே தான் நேஷ்னல் பி ஹியர் டே. அடுத்து வர்றது நேஷ்னல் ஜெனலாஜி டே. கூட்டு குடும்பம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு பதிலாக தனி குடும்பம் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பாதி பேருக்கு நம்ம பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் யாருன்னு கூட தெரியாது. அதாவது நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னா யாருக்குமே தெரிய வாய்ப்பே இருக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம ஆன்செஸ்டர்ஸை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை க்ரியேட் பண்ணுற ஒரு டே தான் நேஷ்னல் ஜெனலாஜி டே. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தருது. நம்ம ஆன்செஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட ஸ்டோரி என்ன, குடும்ப சீக்ரெட்ஸ் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு நாளாக இருக்குது நேஷ்னல் ஜெனலாஜி டே.
அடுத்ததா நேஷனல் ஃப்ளாப்ஜாக் டே. ஃப்ளாப்ஜாக் அப்படின்றது ஒரு வகையான பிரேக்ஃபாஸ்ட். இது பாட்டி காலத்தில் இருந்தே தலைமுறை தலைமுறையாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போயிட்டு இருக்கு. இதில் நிறையா நியூட்ரிஷன் ப்ரோட்டீன்லாம் இருக்குது. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிறுதானியங்கள் இல்லை பாதாம் பருப்பு இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்ரீம் வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா க்ரீமும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது March 8 செலிப்ரேஷன், இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. பெண்கள் இப்போ எல்லா துறையிலையும் இருக்காங்க, எல்லா துறை சார்ந்த பணிகள்லையும் இருக்காங்க. அவங்க இல்லாத துறை அப்படின்றதே கிடையாது. கல்ச்சரல்ஸ், இல்லை ஹவுஸ்ஹோல்டு ஒர்க், இல்லை சினிமா, பாலிடிக்ஸ், இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். வீட்லேயும் நாட்டிலையும் பெண்களோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் தினம்தான் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. இன்றைய நாளில் பெண்களை கண்டிப்பாக மதிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. அடுத்து வர்றது நேஷ்னல் பீனட் கிளஸ்டர் டே. கடலை நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. கடலை சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கடலையை நம்ம எப்படி சாப்பிடுவோம், ஒன்று அவிச்சு சாப்பிடுவோம் இல்லை வறுத்து சாப்பிடுவோம். ஆனால் கடலை மேலே சாக்லேட்டை ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அப்படி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு. சால்ட்டு, சாக்லேட் சிரப் இந்த ரெண்டையும் கடலை மேலே போட்டு கலந்து அதை சாப்பிட்ற ஒரு டே தான் நேஷ்னல் பீனட் கிளஸ்டர் டே. இந்த மாதிரி வித்தியாசமான டேவை பற்றி தெரிஞ்சிக்க செல்வா ஸ்டார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் ப்ரூஃப் ரீடிங் டே. நம்ம எழுதும் போதே இல்லை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும் போதும் சில மிஸ்டேக்ஸ் வரலாம். அதுவும் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வேலையை செஞ்சுட்டே போயிட்டுருப்போம். அப்போ நிறையா மிஸ்டேக்ஸை நோட் பண்ணாமல் கூட போயிருப்போம். ஆனால் இந்த ப்ரூஃப் ரீடிங் டேயில் நம்ம பண்ண ஒர்க்கை ஸ்லோவாக ரீட் பண்ணி கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாள் தான் ப்ரூஃப் ரீடிங் டே. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க்கை எடிட்டர் யாராவது மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி தராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு நாளாக இருக்குது நேஷ்னல் ப்ரூஃப் ரீடிங் டே. அடுத்ததா நேஷ்னல் ஓரிகான் டே. நேஷ்னல் ஓரிகான் டே எதை ரெகக்னைஸ் பண்ணுதுன்னா பீவர் ஸ்டேட்டை. 1859 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஓரிகான் 33rd ஸ்டேட்டை யூனியனில் ஜாயின் பண்ணியிருக்கு. அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தினம்தான் நேஷ்னல் ஓரிகான் டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது March 9 செலிப்ரேஷன், நேஷ்னல் பார்பி டே. பார்பி அப்படின்னு சொன்னோடனே ஒரு கேர்ள் பொம்மை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இந்த பார்பி டாயை தான் ஃபஸ்ட்டு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. 1959 அமெரிக்கன் டாய் கம்பெனி மேட்டல் பார்பி டாயை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு கூட பார்பி டாய் அப்படின்னா தனி இஷ்டம்தான். இப்படி பார்பி டாய் ஃபேமஸ் ஆனதை செலிப்ரேட் பண்ணுற தினம்தான் நேஷ்னல் பார்பி டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நேஷ்னல் மீட் பால் டே. மீட் பால்னால் என்ன அப்படின்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, மாட்டு இறைச்சி இல்லை பன்றி கறி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ரவுண்டாக மேக் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இதில் சாஸும் யூஸ் பண்ணலாம். குட்டியாக கட் பண்ண வெங்காயம், மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நியூயார்க்கில் மட்டும் கிட்டத்தட்ட 50 மீட் பால்ஸ்லாம் கிடைக்குமா. இப்படிப்பட்ட டெலிஷியஸ் ஃபுட்டை செலிப்ரேட் பண்ணுற டே தான் நேஷ்னல் மீட் பால் டே. அடுத்ததாக ஃபால்ஸ் டீத் டே. டீத்துன்றது எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விளையாடும் போது கீழே விழுந்து பல் உடஞ்சிட்டாலோ, இல்லை இயற்கையாகவே நிறையா ஸ்வீட் சாப்பிட்டு பல் சிதைவு காரணமாக பல் விழுந்துட்டாலோ, இயற்கை பல்லுக்கு பதிலாக செயற்கை பல்லை செட் பண்ணுறது தான் இந்த ஃபால்ஸ் டீத் டே. இப்படி செட் பண்ணுறதுனால நம்ம நார்மலாக சாப்பிட்ற உணவை கூட நல்லா சாப்பிட முடியுமா. இதை கொண்டாடுற தினம்தான் ஃபால்ஸ் டீத் டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் கெட் ஓவர் இட் டே. நம்மள பல பேர் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த கெட்ட விஷயங்கள் இல்லை கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து ப்ரெசன்ட் லைஃப்பை ஹாப்பியாகவே வாழ மாட்டோம். இப்படி இல்லாமல் பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை மறந்துட்டு ப்ரெசன்ட் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணால் ப்ரெசன்ட் லைஃப் நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிற நாள் தான் நேஷ்னல் கெட் ஓவர் இட் டே. அடுத்ததாக நேஷ்னல் கிராப் மீட் டே. நண்டு இறைச்சியோட நன்மைகளையும் இந்த உணவில் ஆட் பண்ணுற மூலப்பொருட்களையும் கொண்டாடுற ஒரு தினமாக இருக்குது. அமெரிக்காவில் நண்டுக்குன்னு ஒரு பெரிய சந்தையே இருக்குது. நண்டுலேயே நிறையா நகல் நண்டும் இருக்கான். ஆனால் உண்மையான நண்டோட சாஃப்ட்னஸ், அதோட சுவை பிரம்மாண்டமாக இருக்குமா. நண்டின் சுவையை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுற தினம்தான் நேஷ்னல் கிராப் மீட் டே. அடுத்ததாக வர்றது நோ ஸ்மோக்கிங் டே. ஸ்மோக் பண்ணுறது எவ்வளோ ஆபத்தானது, அதில் எவ்வளோ கெட்டது இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அவ்வளோ ஆபத்து, அவ்வளோ கெட்டது அதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதில் அடிக்ட் ஆகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறவங்க இங்கே ரொம்ப பேர் இருக்காங்க.
நோ ஸ்மோக்கிங் டேவோட முக்கியமான நோக்கமே ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான். ஸ்மோக் பண்ணுறதுனால எவ்வளோ ஆபத்து வரும், எப்படி ஸ்மோக்லேருந்து வெளியே வர்றது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு வெளிப்படுத்தும் தினமாக இருக்குது நோ ஸ்மோக்கிங் டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மார்ச் 10th செலிப்ரேஷன், நேஷ்னல் பேக் யுவர் லன்ச் டே. இன்றைக்கி இருக்கிற அவசர காலத்தில் சமைக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுட்டை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின வெஜிடபிள்ஸை சமைச்சு சாப்பிடும்போது வர்ற டேஸ்ட்டு, அதில் இருக்கிற ஹெல்த்தே அதிகம்தான். அதனால் ஸ்கூல், காலேஜ் இல்லை ஆஃபீஸ் இப்படி எங்கே போனாலும் லன்ச் பாக்ஸை பேக் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுற தினம் தான் நேஷ்னல் பேக் யுவர் லன்ச் டே. அடுத்ததாக வர்றது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆசம்னஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற வேலையில் உள்ள பாசிட்டிவ் திங்ஸை நோட் பண்ணோன்னா நம்ம தான் ஆசம் கை. அது மட்டும் இல்லை, நம்ம குணத்தை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம இன்னும் சூப்பர். அதை கொண்டாடுற தினம் தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆசம்னஸ். அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் மேரியோ டே. மேரியோ கேம் அதாவது சூப்பர் மேரியோ அப்படின்றது ஒரு பாப்புலரான வீடியோ கேம். இது முக்கியமாக 90s கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடியோ கேம் அப்படின்னே சொல்லலாம். மேரியோ அப்படின்ற ஒரு கேரக்டர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நின்டெண்டோ அப்படின்றவர் டாங்கி ஹாங் கேமில் 1981 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் டாங்கி ஹாங் கேமை விட சூப்பர் மேரியோ எல்லாராலையும் விருப்பப்பட்டு விளையாடப்பட்டிருக்கு. இந்த சக்ஸஸை கொண்டாடுற தினம் தான் நேஷ்னல் மேரியோ டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் பேக்பைப் டே. பேக்பைப் அப்படின்றது ஒரு தனித்துவமான இசைக்கருவி. இந்த இசைக்கருவியை உட்டால் செஞ்சுருக்காங்க. இந்த பேக்பைப்போட தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா ஆன்ஷியன்ட் எஜிப்திலிருந்து உருவாக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் பேக்பைப் டேல மக்களுக்கு பேக்பைப்பின் பன்முகத்தன்மையை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு நாளாக இருக்கு. அடுத்து வர்றது இன்டர்நேஷ்னல் விக் டே. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக நம்ம ஞாபகத்துக்கு ஃபஸ்ட்டாக வர்றது விக் தான். எந்தெந்த கேரக்டர் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா விக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னால இங்கே பலருக்குமே ஹேர் லாஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர்றதுக்கு விக் ரொம்பவே உதவியாக இருக்கும். விக் யூசேஜுக்கு மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் விக் டே ஹேர் லாஸை பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கு தெரியப்படுத்தும் ஒரு நாளாகவும் இருக்குது. அடுத்ததாக நேஷ்னல் ரெஜிஸ்டர்ட் டைட்டிஷியன் நியூட்ரினிஸ்ட் டே. நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடில் எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமானது தானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. உணவை ஆராய்ச்சி செய்கிற நிபுணர்கள் உணவை ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த உணவில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, அதனால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணுற தினம் தான் நேஷ்னல் ரெஜிஸ்டர்ட் டைட்டிஷியன் நியூட்ரினிஸ்ட் டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மார்ச் 11 செலிப்ரேஷன், நேஷ்னல் ஓட்மில் நட் வேஃபில்ஸ் டே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் டிஷ்ஷாக இருக்கும். வேஃபில்ஸ் அப்படின்றது பேட்டர் பேஸ்ட் அப்பளம். இதை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மேக் பண்ண முடியும். இது கூட கிரெயின் ஓட்ஸ், சாப் நட்ஸ், ஸ்பைசஸ், பட்டர், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இந்த டிஷ்ஷாக கொண்டாடுற தினம் தான் நேஷ்னல் ஓட்மில் நட் வேஃபில்ஸ் டே. அடுத்து வர்றது வேர்ல்டு பிளம்பிங் டே. பிளம்பிங்கிற ஒரு விஷயம் சொசைட்டியை கிளீனாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. பிளம்பிங் வேலை மட்டும் கரெக்டாக இல்லைன்னா கழிவுகள் போகிற பைப் லீக் ஆகி கெட்ட நோயை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிளம்பிங் வேலை சரியாக இருந்தால் மட்டும்தான் சொசைட்டியை கிளீனாக வச்சுக்க முடியும், ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இந்த ஒர்க் பண்ணுறவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு டே தான் வேர்ல்டு பிளம்பிங் டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் 311 டே. 311 டே அப்படின்றது ஒரு அமைப்பு. இதன் மூலம் குடியிருப்பவங்களோட பிரச்சனைகளை புகாரளிக்கவும், நகர சேவையை பற்றி தெரிஞ்சு கொள்ளவும், ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணவும் இந்த அமைப்பு உதவுது. அடுத்ததாக நேஷ்னல் ஒர்ஷிப் ஆஃப் டூல்ஸ் டே. நிறைய வகையான டூல்ஸ் இருக்குது. இது நிஜ வாழ்க்கையில் உண்மையிலேயே ஹீரோ தான். ஏன்னா சரியில்லாத பொருளை ஃபிக்ஸ் பண்ணி புதுசாக உருவாக்குது இந்த டூல்ஸ் தான். அதை கொண்டாடுற தினம் தான் நேஷ்னல் ஒர்ஷிப் ஆஃப் டூல்ஸ் டே. இன்றைய தினத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸை ஆர்கனைஸ் பண்ணணும், அதோட மாடல் அட்வான்ஸ்டாக வந்திருந்ததா அப்கிரேட் பண்ணணும். அதை கொண்டாடுற தினம் தான் நேஷ்னல் ஒர்ஷிப் ஆஃப் டூல்ஸ் டே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மார்ச் 12 செலிப்ரேஷன், நேஷ்னல் ஒர்க்கிங் மாம்ஸ் டே. அம்மா நாளே எப்போவுமே கிரேட் தான். ஒர்க்கிங் மாம்ஸ் டேயில் வேலைக்கு போகிற இல்லை வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். நாள் ஃபுல்லாக வேலை செய்கிற அவங்களுக்கு கிஃப்ட் இல்லைன்னா தேங்க்யூ நோட் மாதிரி எழுதி ப்ரெசென்ட் பண்ணலாம் இந்த நேஷ்னல் ஒர்க்கிங் மாம்ஸ் டேயில். அடுத்ததாக நேஷ்னல் பேக்டு ஸ்கேலப்ஸ் டே. ஸ்கேலப்ஸ் அப்படின்றது ஒரு வகையான சீ ஃபுட். இதை வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே கிடைக்கும். இந்த ஸ்கேலப்ஸில் ஃபேட் கம்மியாக இருக்கிறதுனால ஹெல்த்தும் கூட. ஸ்கேலப்ஸில் ஃப்ரை பண்ண ஸ்கேலப்ஸ் இருக்குது. ஆனால் பெஸ்ட்டு என்னென்னா பேக்டு ஸ்கேலப்ஸ். இது வெளியில் கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் இருக்கும். இது நிஜமாகவே ஒரு அட்டகாசமான டிஷ்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் பிளான்ட் எ ஃப்ளார் டே. ஃப்ளார்ஸ் அப்படின்றது ஒரு அழகான விஷயம். அதோட கலர், அதோட நறுமணம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். எவ்வளோதான் நம்ம மனசு கஷ்டமாக இருந்தால் கூட அந்த ஃப்ளார்ஸை பார்க்கும்போது, அது சிரிக்கிறத பார்க்கும்போது கஷ்டங்கள்லாம் மறந்து மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஃப்ளார்ஸை பிளான்ட் பண்ணுற ஒரு டே தான் நேஷ்னல் பிளான்ட் எ ஃப்ளார் டே. அடுத்ததாக நேஷ்னல் கேர்ள்ஸ் ஸ்கவுட் டே. ஜூலியட் கார்டன் லாவை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக இருக்கு நேஷ்னல் கேர்ள்ஸ் ஸ்கவுட் டே செலிப்ரேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற கேர்ள்ஸ் தைரியம், இரக்கம், நம்பிக்கை, லீடர்ஷிப், தொழில் முனைவு, சமூக சேவை இதையெல்லாம் முன்னோடியாக இருந்து பல பதக்கங்களும் விருதுகளும் பெற்று முன்னோடியாக திகழ்கிறாங்க. இன்றைக்கான வீடியோவில் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்கான செலிப்ரேஷன் எல்லாமே பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் ரிமைனிங் டேஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டேஸை பற்றின செலிப்ரேஷன்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். மறக்காமல் செல்வாஸ் தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.